4.2ல் 9வது கணக்கு பார்க்குறோம். கொஸ்டினை பாருங்கள். படத்தில் கியூபிஆர் 90 டிகிரி. ஸோ படத்தில் பாருங்கள், படத்தை வச்சே சொல்லிடுவோம். ஸோ இதான் கொடுத்துருக்க படம். இந்த படத்தில் இந்த பிங்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி, அதை தான் கியூபிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிஎஸ் ஆனது கோணம் பியின் இருசம வெட்டி ஆகும். ஸோ அந்த பிஎஸ் அப்படிங்கிற அந்த ப்ளூ கலர் கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோடு வந்து இந்த கோணத்தோட இருசம வெட்டி. இருசம வெட்டினா என்ன, அந்த கோணத்தை ரெண்டாக பிரிக்கும். ஓகேங்களா? அப்போ கோண இருசம வெட்டி தேச்சத்தை யூஸ் பண்ணலாம் இதில். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், எஸ்டி பேரலல் பிஆர். இந்த எஸ்டி அப்படிங்கிற இந்த லைன், அந்த கருப்பு கோடும், பிஆருங்கிற அந்த மேலே முக்கோணத்தோட மேற்பகுதியும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி. ஸோ இதுவும் இதுவும் 90 டிகிரி. இது வந்து இருசம வெட்டி அப்படின்னு ரெண்டு எண்ணம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நிரூபிக்க சொன்னதை பாருங்கள். ஸோ இதான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எஸ்டி இண்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ இண்டு பிஆர் அப்படின்னு நிரூபிக்கணுமா. ஓகேங்களா? இப்போ சம்ம பார்ப்போம். ஓகே பாருங்கள், இந்த கணக்கில் முதல்ல அவங்க கொடுத்துருக்கத வச்சு நம்ம செய்வோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கோணம் 90 டிகிரி, இது வந்து இருசம வெட்டி அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் இந்த லைனை மறந்துடுங்க, இந்த லைனை தூர விட்டுட்டு இந்த ஒரு லைனை மட்டும் வச்சு செய்யுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த லைனை தூர விட்டுருவோம். விட்டுட்டு இந்த ஒரு லைன், இப்போ இது ஒரு பெரிய முக்கோணம், இந்த முக்கோணத்தில் ஒரு இருசம வெட்டி இருக்குது. அப்போ கோணம் இருசம வெட்டி தேய்ச்சப்படி எப்படி இருக்கும், இந்த கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள், அதாவது இந்த கோணம் எப்படி உண்டாச்சு, இந்த ரெண்டு பக்கங்களால் உண்டாச்சு. ஸோ அப்போ நம்ம கோண இருசம வெட்டி தேய்ச்சப்படி பிக்யூ டிவைடட் பை பிஆர் அப்படின்னு எழுதலாம், ஈக்குவல் டு கியூஎஸ் டிவைடட் பை எஸ்ஆர்னு எழுதலாம். ஓகேங்களா? அந்த கோடு வெட்டது இடம். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ கோண இருசம வெட்டி தேய்ச்சப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு பிக்யூ டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு QS அல்லது SQ, QS டிவைடட் பை SR அப்படின்னு எழுதலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை சம் செய்கிறதுக்கு வேறு வழி இல்லாதனால இதை வந்து வேறு மெத்தடில் செய்ய முடியாது. இந்த ரெண்டு பக்கத்துலையும் ஒன்றை நீங்கள் கூட்டணும். சரிங்களா? ஒன்றை கூட்டினா தான் ஆன்சர் வரும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றை கூட்டும்போது வேல்யூ மாறாது. ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு நம்பரை கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒன்றை கூட்டணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் எப்படி தெரியும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ வேறு மெத்தடில் வராது. அதனால் நான் ரெண்டு பக்கம் ஒன்றை கூட்ட போகிறேன். கூட்டிட்டிங்கன்னா இதுக்கு மீச்சிமா எழுதுங்க. மீச்சிமான ஒன்றும் இல்லை, கிராஸை பெருக்கி அப்படியே கூட்டிடுங்க. ஸோ பிக்யூ ப்ளஸ் இதை பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 1 × PR பிஆர் டிவைடட் பை பிஆர். இதையும் கிராஸை பெருக்குனிங்கன்னா கியூஎஸ் ப்ளஸ் எஸ்ஆர் பை எஸ்ஆர். ஸோ இதிலேருந்து எதாவது சேஞ்ச் ஒன்று அப்படிமான்ட்டு வருங்க. பிக்யூ பிஆர் அப்படிங்கிறது படத்தில் என்னென்னு வருங்க, இது பிக்யூ இது பிஆர், இந்த ரெண்டுக்கும் பதிலாக வேறு எதுவும் எழுத முடியாது, விட்டுருங்க. அடுத்துங்க வரங்க கியூஎஸ்எஸ்ஆர், இதுக்கு பதிலாக கியூஎஸ்எஸ்ஆர். இந்த ரெண்டுக்கும் பதிலாக இந்த ரெண்டையும் கூட்டினதுக்கு பதிலாக சேர்த்து கியூஆர்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து இது வர, இதிலேருந்து இது வர, ரெண்டையும் கூட்டி கியூஆர் கியூஆர் அப்படின்னு எழுதிடலாம் படத்துலேருந்து. ஸோ இதை படத்துலேருந்து கியூஆர் அப்படின்னு எழுதிக்கலாம் இதுக்கு பதிலாக. ஸோ அதை மட்டும் மாற்றி எழுதிடுங்க. பிக்யூ ப்ளஸ் பிஆர் டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு இந்த ரெண்டுக்கும் பதிலாக கியூஆர் டிவைடட் பை எஸ்ஆர்னு எழுதிடலாம். ஸோ இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று முடிஞ்சது. அடுத்து ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த முக்கோணமும் 90 டிகிரின்னு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு முக்கோணத்தையும் வடிவத்தை கான்செப்ட் செய்ய போகிறேன். எந்த முக்கோணம் இல்லாமல்னா, முக்கோணம் இந்த சின்ன முக்கோணம் இருக்குது பாருங்கள், இந்த ஷேட் அடிக்க, இந்த முக்கோணத்தையும் டோட்டலாக பெரிய முக்கோணத்தையும் ஒப்பிட போகிறேன். ஒப்பிடும்போது இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ ஒரு கோணம் 90 டிகிரி வந்துட்டு, அடுத்து இந்த ஆறுங்கிற கோணம் ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவான கோணம். ஓகேங்களா? சின்ன முக்கோணத்துக்கும் இதுதான் கோணம், பெரிய முக்கோணத்துக்கும் இதுதான் கோணம். ஸோ ரெண்டு கோணம் சமமாக வந்ததுனால இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவத்தவை அப்படின்னு எழுதிடலாம். ஸோ முக்கோணம் பேரை வந்து செங்கோணத்திலேருந்து எழுதிக்கோங்க. செங்கோணம் என்னது, பி, பிக்யூஆர் முக்கோணம், இதுலேயும் செங்கோணம் டிஎஸ்ஆர். இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவத்தவை. ஏன் வடிவத்தவை, கோணம் பியும் கோணம் டியும் 90 டிகிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோணம் ஆறுங்கிறது பொதுவான கோணமாக இருக்குது ரெண்டு முக்கோணத்துக்கும், இதுதான் பொது கோணம். அப்படிங்கிறதுனால ஏஏ விதிப்படி, ஏஏ விதிப்படினா ரெண்டு ஆங்கிள் ஆங்கிள், அந்த விதிப்படி இந்த ரெண்டு வடிவத்தவை ஆகிட்டு, எதெல்லாம் முக்கோணம் பிக்யூஆர் பெரிய முக்கோணமும் முக்கோணம் டிஎஸ்ஆர் இந்த சின்ன முக்கோணம். ஓகேங்களா? அந்த
ரெண்டு முக்கோணமும் வடிவத்து ஆயிடுச்சு, இந்த முக்கோணமும் டோட்டல் முக்கோணமும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம், இந்த சைடுக்கு இந்த சின்ன சைடு, இந்த சைடுக்கு இந்த சின்ன சைடு, இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, படத்துலேருந்து எழுதலாம் இல்லை இதிலேருந்து எழுதிக்கலாம். இப்போ எப்படி எழுதலாம்னா, இங்கே பாருங்கள் இப்படியும் எழுதிக்கலாம். முதல் ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து எழுதிக்கோங்க பிக்யூ, இந்த ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து எழுதுங்க டிஎஸ். இல்லை படத்துலேருந்து எழுதிக்கலாம். அடுத்த ரெண்டு கியூஆர் டிவைடட் பை எஸ்ஆர். அப்புறம் மூணாவது எழுதலாம், ஒன்றையும் மூணையும் சேர்த்து எழுதலாம், ரெண்டையும் மூணு சாரி ஒன்றையும் மூணையும் சேர்த்து எழுதலாம். அப்படி எழுது, தேவைண்டா எழுதிக்கோங்க, தேவையில்லைண்டா விட்டுருங்க. தேவையாண்டு பாருங்கள், இதில் கியூஆர் எஸ்ஆர்னு முதல் சமன்பாட்டில் இருக்குது, ரெண்டாவதுலேயும் கியூஆர் எஸ்ஆர்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், அதை நிரூபிக்க வேண்டியதில் இந்த கான்செப்ட், அதாவது பிக்யூ அப்புறம் டிஎஸ் அப்படிங்கிறது இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா மூணாவதுலேயும் சேர்த்து எழுதிக்கோங்க, தேவையில்லாட்ட விட்டுக்குருவோம். ஓகே, மூணாவது என்னதுன்றா பிஆர் டிவைடட் பை டிஆர். ஓகே, இப்போ இதை முடித்தாச்சு. இப்போ நிரூபிக்க வேண்டியதை நான் சைடில் எழுதி காமிக்கிறேன், இதை தான் நிரூபிக்கணும். இப்போ நீங்கள் எழுதிடுவேண்ணா ஆன்சரில். ஸோ ஆன்சர் இது வந்து நிரூபிக்க வேண்டியது எஸ்டி இண்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ இண்டு பிஆர் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் பிக்யூ பிஆர் பிக்யூ பிஆர் பிக்யூ இங்கே இருக்குது, பிஆர் இந்த சைடு இருக்குது, இந்த பக்கம் டிஆர் அல்லது ஆர்டின்னு இங்கே வந்திருக்கான்னு பாருங்கள், இதில் வரவே இல்லை. இந்த இதுவே வரல, அதனால தான் இதை எழுதி காமிக்கிறேன். அப்போ இது வேணாம், இந்த தூரம் விட்டுருங்க, இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்குவோம், இதை எழுதிடாதீங்க, இது வந்து தெரியறதுக்காண்டு எழுதியிருக்கேன், இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு தான் எழுதணும். ஓகே, இதை விட்டுருவோம், இந்த ரெண்டையும் மட்டும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, இதை விட்டுட்டு ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். எப்படின்னா, இதில் கியூஆர் பை எஸ்ஆர் இருக்கு இல்லையா, இதுலேயும் கியூஆர் பை எஸ்ஆர் இருக்குது. ஸோ இடது பக்கம் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் வலது பக்கம் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடுவோம், பிக்யூ பை டிஎஸ் பிக்யூ ப்ளஸ் பிஆர் பை பிஆர், இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடுவோம். ஸோ ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டுலேருந்து எப்படி எழுதலாம்னா, பிக்யூ பை டிஎஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் டிவைடட் பை பிஆர் அப்படின்னு எழுதலாம். ஓகே ஓகே, இப்போ கிராஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். கிராஸை இப்போ இருக்குனிங்கன்னா என்ன வரும், பிக்யூ அண்டு பிஆர்னு வந்துடும். அடுத்து இதை கிராஸை இப்போ இருக்கீங்கன்னா டிஎஸ் இண்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர். ஓகே, நமக்கு நிரூபிக்க வேண்டியதில் எதுனா சேஞ்சுன்னு வாருங்கள், இங்கே டி இது ரெண்டும் அப்படியே மாறி கிடக்கு. அதுவும் இல்லாமல் இதில் டிஎஸ்ன்னு இருக்குது, அங்கே எஸ்டின்னு இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். டிஎஸ்ன்னு ஓட்டாலும் சரி எஸ்டின்னு ஓட்டாலும் சரி எடுத்து அப்படி மாற்றி முன்ன பின்ன போட்டுக்கலாம். ஸோ அதில் இருக்க மாதிரி நம்ம மாற்றி எழுதிடுவோம். இப்போ இதை அங்கேயும் இதை அங்கேயும் மாற்றிக்கிடுவோம், எழுத்தையும் மாற்றிடுவோம். டிஎஸ்ன்னு இருக்கிறத எஸ்டின்னு ஓட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ இண்டு பிஆர். ஸோ இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, இதை தான் நிரூபித்தாச்சு.